ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் விஐபி ஷோ வித் ஆர்ஜே சங்கீதா. லாஸ்ட் விஐபி ஷோல தற்சார்பு வாழ்வியல் தர்ஷினி அவர்கள் கிட்டதான் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் சம்பந்தமான நாம நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கு நாம சந்திச்சு பேச போற விஐபி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு குடும்ப ஆலோசகர். ஆமாங்க, குடும்ப ஆலோசகரான மதிப்பிற்குரிய மகாலட்சுமி அவர்கள்கிட்ட தான் நாம இன்னைக்கு சந்திச்சு நம்மளுடைய நிறைய கேள்விகளை கேட்டு விரிவான பதில்களை தெரிஞ்சுக்க போறோம். இனிய மாலை வணக்கம் மகாலட்சுமி அவர்களே. ஓகே மாமா, நான் மகாலட்சுமி பேசுறேன். மேம், சட்டங்கள் பல வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மெதுவா வந்து சைல்ட் மேரேஜ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? இப்ப பேரண்ட்ஸ் விரும்பி பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு, அவங்களா பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேம். ஆமா, அவங்களா பண்ணிக்கிறதுல வந்து அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பேரண்ட்ஸ் அப்படி பண்றாங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து டவுன் சைட்லன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி எல்லாம் இருக்குங்கிற பட்சத்துல எப்படின்னா ஒரு பயம் வருது. வில்லேஜ் அந்த சைட்ல எல்லாம் இன்னும் வந்து அந்த விழிப்புணர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட பெண் அப்படின்னு பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபியர் இருக்கதா செய்யுது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த காலகட்டத்துல யார் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு பெண் குழந்தை அப்படின்னு பிறந்திருச்சுனால அது என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் இல்ல நமக்கு ஒரு பெண்ணா போயிருக்கு அது நல்ல விதமா சீக்கிரம் நல்லவங்களுக்கா கட்டி கொடுத்துடணும் அப்படி ஒரு இது வந்துருது. அப்புறம் நேச்சுரலி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்து போற பட்சத்துல என்ன ஆயிடும், பரவாயில்ல நம்மளுக்குள்ள முடிச்சுக்கலாமா, அதனால என்ன நம்ம அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி இப்ப என்ன பெரிய விஷயம், நல்ல சம்பந்தம் வந்திருக்கிறதுல முடிச்சிருக்காமா அப்படிங்கிற சிலதெல்லாம் நடக்கிற ஒரு இதுலயும் இருக்கு. சோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்கள வளர்ப்பு முறையும் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா, நேச்சுரலா அப்பெல்லாம் 18 முதல் 13 இப்ப எல்லாம் வரது என்ன இருந்தாலும் ஒரு 21 அப்படிங்கிறது மென்டலி பிசிக்கலியும் கொஞ்சம் அவங்க ரெடியானு ஆயிட்டு அப்புறம் பண்ணினா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மகாலட்சுமி மேம், வெல்கம் டு ஷோ. உங்களை எங்க ஷோல வந்து பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, சோ பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், குழந்தை எப்படி வளர்க்கணும், அதுக்கப்புறம் உங்களோட மென்டல் இது வந்து மாறும்போது நீங்க டிப்ரெஸ் ஆகும்போது அடிக்ஷன் போறீங்க, அதாவது ஸ்மோக்கிங் அந்த மாதிரி போனா அதுல இந்த டி அடிக்ட் பண்றீங்க, அதை விட இன்னும் மென்டல் டிப்ரெஷன் ஆகி சூசைட் ஆனா அதுக்கும் பண்றீங்க. ஸோ இவ்வளோ பண்றீங்க, எனக்கு ஒரே ஒரு இதுதான் மேம், ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் சரி மென்டலி எப்படி அவங்க ரெடி ஆகணும், அவங்க நிறைய பயப்படுறாங்க இல்லையா, ஸோ அந்த பயத்திலிருந்து அவங்க எப்படி எல்லாம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. குட், தேங்க்யூ, நல்ல க்வெஸ்சன். எனக்குள்ள எப்பவுமே ஒரு கேள்வி ஒரு கேள்விகளே தான். இது எப்படின்னா நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல அதாவது நம்ம அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறப்போ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம். இப்படி இருக்கணும், என்ன யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, அதை அப்படி பண்ண மாட்டேம்மா, நான் இப்படி பண்ண மாட்டேம்மா. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்ஃபர்டபுள், என் குழந்தை இல்லையா அதை நோகடிக்க கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம எல்லாம் சில ஃபேமிலிகள்ல வந்து அப்படி விட்டுறாங்க, சில ஃபேமிலி வந்து இல்ல நீ வந்து இப்படி இருந்து பழகிக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இது எல்லாம் செய்யணும், நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கவும் விரும்புறாங்க. சில பேர் அதெல்லாம் நீ போன வீட்டுல பழகிப்பியாமா அப்படின்னு விட்டுறாங்க. எல்லாமே வந்துன்னா பிஃபோர்க்கும் சரி ஆஃப்டர்க்கும் சரி நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோம், எப்படி கொண்டு வர்றோம், எல்லாத்துமே பழக்கி கொஞ்சம் ஒரு சாமான கலவுல இருந்து வீட்டுல வெளிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து டே டு டே இதுல இருந்து நம்ம பழக்கி வச்சு அவங்கள எல்லாம் தெரிய வைக்க வச்சு வர்றப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஆகுது, போறவங்க வீட்டுல வந்து எப்படியோ அட்மாஸ்பியர் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும், இதெல்லாம் இருக்கிறப்போ அங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஏன்னா அம்மா தானே, இப்ப எல்லா குழந்தைங்களும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, எல்லா அப்பா அம்மாவும் அப்படி இருக்க மாட்டாங்க, அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து பழக்கி விட போயிருந்தாங்க. சில பேர் சொல்லாமையும் ஐயோ எங்க அம்மா கஷ்டப்படுறாங்களேங்கிறது வந்து வேலைகள் எல்லாம் பழகிக்க அவங்களும் விரும்ப செய்வாங்க. போற வீட்டுல பாத்துக்கிறோமான்னு சொல்ற பழக்க வழக்கங்களும் இருக்கு. இது இப்படி இருக்கிற ஒரு இதுல வந்து
எதிர்பார்ப்புகள் இருக்கும், கிடைச்சு கிடைக்காத இருக்கிறப்ப, எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கிறப்ப வர பிரச்சனைகள் தான் அப்புறம் மேரேஜ்களில் வர பிரச்சனை. எப்படி வந்து இன்னொரு வீட்டுல வந்து இப்ப நீ நம்ம வந்து சாதாரணமா 8 மணிக்கு எந்திரிப்போம், அங்க போனா அவங்க வந்து அப்பா ஒருத்தி வந்து பார்ப்பா, அவ பார்த்து பார்ப்பா, நாள் நம்ம பார்த்துப்பா. இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான். அவன் மேல குத்தணுங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அப்ப வந்து நீ அவங்க எதிர்பார்த்தாலும் பாக்கலாம், நீ கொஞ்சம் போய் செய்யறப்போ வந்து நம்ம போய் கொஞ்சம் செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கலாம். ஒரு எதிர்பார்ப்புகள் தான், ஒரு கெஸ்ட் மாதிரிங்கிறது ஒரு இது இல்லாம நம்ம வீடுங்கிற மாதிரி ஒரு பழக்க வழக்கம் வரும். இப்ப போய் நம்ம வந்து அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது ஏத்துக்க மாட்டேன், இது ஏத்துக்க மாட்டேங்கிறப்போ ஸ்டார்டிங்ல என்ன வரும், ப்ராப்ளம்கள் வரும். இதுக்கு எல்லாமே ஒரே சஜஷன் என்னன்னா, எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாவும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் நம்மளை நம்ம வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு கொஞ்சம் தயார்படுத்திக்கிறதுக்காகவும் எந்த இடத்துலயும் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா கம்ஃபர்டபுளா நம்மளுக்குள்ளதான் இருக்கு. நான் இப்படி பண்ண மாட்டேங்கிற பிடிவாதம் கிடையாது, நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சரி அப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுட்டாலே அது அம்மா வீடா இருந்தாலும் சரி, மாமா மாமியார் வீடா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்கள் ஏன் வருதுன்னு நான் யோசிக்கிறேன். அம்மா வீட்டுல எங்க போய் அம்மா வீட்டுல இருக்கிறப்போ பண்ண நீ வந்து பாய்ஸ்க்கும் சரி, அப்ப அப்படியே மாமனார் வீடுங்கிறப்போ அவங்க வந்து இது மாமனார் வீடு எனக்கு அவங்க வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவங்களும் எங்க அப்பா அம்மா தான், இப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன் அங்கிள் நான் ஏதாவது வாங்கிட்டு வைட்டுமா, ஏன் ஆண்டி ஏதாவது வாங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா கொண்டு போயிட்டுமானால் நீ வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகும், அவங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகும், மாமியார் மாமனாரும் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகும், இவங்களும் அவங்க அந்த மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் அப்படிங்கறது ஒண்ணு இல்லாம கொஞ்சம் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டே நம்ம கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்க்கு அப்புறம் அவரா அவர் வேற அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். ஏன் கம்ஃபர்டபுளா அவங்களையும் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம், அதாவது பேரண்ட்ஸா வந்து நம்ம செல்லம் கொடுத்து பசங்களை வளர்க்காம சொல்லி கொடுத்து வளர்த்தா அவங்க நல்லா வந்து அட்ஜஸ்ட் ஆவாங்க, ப்ரீ மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னீங்க மக்களே. தொடர்ந்து இந்த மேடம் கூட நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு இருக்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்லயும் சரி இல்ல லைவ் சேட்லயும் நீங்க கேளுங்க, நம்ம அதையும் மேம் கிட்ட கேட்போம். கட்டங்கள் பல வந்ததுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆன சைல்ட் மேரேஜ் கேசஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதுங்க மேம். அதுவும் இப்ப வரதட்சணைக்காகவே பேரண்ட்ஸ் வந்து குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அது எதனால இருக்கும் மேம்? அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இல்ல இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்திலயும் இருந்துகிட்டு தான் இருக்கு, இது இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. ஏதோ ஒரு 10 பேர்ல வந்து 2-3 பேர் வந்து ஒரு இதுக்காக வேண்டி நான் எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெதுவும் மெதுவா நான் சும்மா தான் கேட்டேங்க, விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், கொடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கோங்கன்னு சொல்லி ஒரு கௌரவமான பிச்சையில இருக்காங்களே ஒழிய இல்லைன்னு சொல்லிட முடியாது. எப்படின்னா வரதட்சணைங்கிறது எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி எதிர்பார்ப்புகள் இதுலயும் அதேதான். அவங்க கிட்ட என்னதான் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கறது வந்து விரும்பிட்டவங்கனால அது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது போறாததான் இருக்காது. இப்ப போன வாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நான் நியூஸ்ல பாத்துட்டுதான் இருக்கேன், 100 ஃபோன் போட்டாங்க மறுபடியும் வரதட்சணை தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது மெட்டீரியல் லைஃப்லங்கிறது தானே அர்த்தம். இவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லலாம், சில பேரண்ட்ஸ் வந்து நான் வேண்டாம் நான் கேட்கல அவன் தான் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட முடியாது. எனக்கு ஏத்தா கண்டிப்பா இது வந்து பேரண்ட்ஸும் அதுல கொஞ்சம் ஏதாவது இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வளர்ப்பு இப்ப நம்ம கிட்ட பையன் இருக்கான்னா நம்ம வளர்ப்ப நம்ம கொண்டு வரப்பவே இப்படி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, இதை மட்டும்தான் நீ வர்றத வச்சு என்ன இருக்கும் அப்படிதான். உனக்கு ஒரு துணைவிய நீ வந்து ஒரு லைஃப் பார்ட்னரா நீ தேர்ந்தெடுத்துக்கணுமே தவிர அவகிட்ட இருந்து வர்றப்போ அந்த மெட்டீரியல் லைஃப் எல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. ஏன் எல்லா பேரண்ட்ஸும் வந்து பசங்களுக்கு முதல்ல சொல்லி வளர்க்க கூடாதுன்னு என்னோட கேள்வி. அட் எ டைம் கேர்ள்ஸுக்கும் சரி அவங்க அம்மா சைட்லயும் சரி நீ வரதட்சணை ஏன் நீங்க கொடுத்து முதல்ல வந்து பழக்கிறீங்க, இது ஒரு தடவை நம்ம கொடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கறது இல்லாம பெண் பெற்ற பேரண்ட்ஸ்ங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தயவு செஞ்சு சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம்னா கல்யாணம்ங்கிறது வந்து கடவுள் முடிச்சு போடுற ஒரு விஷயம்ங்கிறது நம்ம எல்லாம் சொல்றோம். அவங்களுக்கு எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிடைக்கதா இருக்கும், அது கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கதா செய்யும். நீங்களா எடுத்து தூண்டி கொடுத்து ஒரு தடவை தானங்க ஒரு காரை வாங்கி கொடுத்துடலாங்க, ஒரு தடவைக்கு தானங்க ஒரு நாள் ஆடம்பரமா செலவு பண்ணி பண்ணிடலாமாங்க அப்படிங்கறத வந்து இந்த சைட்ல இருந்து அது பண்ணக்கூடாது கண்டிப்பா. அப்படி செஞ்சாதான் கல்யாணமா அப்படின்னு அப்படி ஒண்ணு வேண்டாமே, இருக்கட்டுமே, ஏன் அப்படி பேரம் பேசணும், எந்த காலத்துலயுமே அது வேண்டாமே. அப்போ அவங்க சைட்ல அப்படியும்
இவங்க சைட்ல பெண் சைட்ல இப்படியும் இருந்தா இந்த வரதட்சணைங்கிறது ஓரளவுக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில 100 பவுன் போட்டு கொடுக்கணும், ஏன் அப்படி? இல்லன்னா கல்யாணம் நடக்காதா? அவங்க என்ன பேரம் பண்றாங்களா? இன்னுமே அந்த பெண் பேரம் இருந்துட்டே தான் இருக்கு. பெண் சைட்லயும் பண்ணா வேண்டாம், ஆண் சைட்லயும் எதிர்பார்க்க வேண்டாம். பொண் பாக்குறது பையன் பாக்குறது டைம்ல வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றது பேரமே வேண்டாமே. இருக்கட்டுமே, எல்லா காலத்துலயுமே பெண் பெற்றவங்க என்ன கேட்ட பெண் பெற்றவங்களே தான் நான் சொல்றேன். ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? நம்ம பெண் என்ன ஏன் அப்படி நினைக்கணும்? அதுதாங்க இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு விலையே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு அதுதான் நான் சொல்றேன். சந்தோஷமா எந்த மெட்டீரியல் லைஃப் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஆண் மனிதனுக்கு பண்ணி கொடுத்தா அதுவே மிகப்பெரிய வரதட்சணைங்க. ஆப்போசிட்ல அவங்களும் பாய் அவங்க பிரைட் அவங்களோட இதுலயும் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறது எப்போ கொண்டு வருவாங்களோ அன்னைக்குதான் இது நல்லா இருக்கும். ஆமாங்க மேம், சூப்பரா சொன்னீங்க மேம். போதுமன்ற மனப்பக்கம் இருந்தாலே போதும் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. போதுமன்ற மனப்பக்கம் இருந்தாலே போதும் லைஃப் ரொம்ப சந்தோஷமான்றோம். இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன், ஆம்பளை அந்த பாய் சைட் நான் சொல்லத விரும்புறேன். ஏன்னா பொன் சைடு கொடுக்க மாட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, வேண்டாம் வச்சுக்கலாம். அது என்ன ஆகுது, இப்போ இந்த காலகட்டத்திலயே 100 பவுன் ஒரு ஹைதராபாத்ல நான் ஒண்ணு இப்ப பார்த்தேன் நியூஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 crore போட்டு செலவு பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி, ஏன் நீங்க உங்களை வந்து உங்களோட வசதி வாய்ப்புகளை விளம்பரம் படுத்திக்கிறீங்க? இவர் நல்ல ஆன்மகனா ஒரு ஏழையான பையனுக்கு பண்ணி கொடுங்கல பாக்கலாம், அது என்ன உங்களுக்கு கௌரவம் பொறுத்தல்? இதுக்கு மெயின் ஒரு ஒரு இதுவே வந்து பெண் சைடு இவங்க வந்து அவங்க பொண்ணுங்களை அவங்களே தாரம் பேசுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க 1 crore, இன்னொருத்தர் 2 crore, அப்ப இன்னொரு 2 crore குடுக்கறது பத்தது அங்க போகமே தவிர முதல்ல நீங்க நிறுத்துங்க, அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம், சூப்பர். போதுமன்ற மனப்பக்கம் இருந்தாலே போதும் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஆர்த்தி வாசவி விஜயன் பேசுறேன். வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு ஒரு க்வெஸ்சன். செக்ஷுவல் அபியூஸ் பத்தி என்னதான் அவேர்னஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணாலும் இன்னைக்கும் வந்து அங்கங்க நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசானவங்களும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க என்னன்னு சொல்றீங்க? அம்மா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம குழந்தைங்கள வளர்க்குறோம், பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து இப்ப நாங்க பேரண்ட்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கோம்னா நம்ம பெரியவங்க. ஸோ இவங்க நம்ம குழந்தைங்க, அந்த ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் நம்ம சொல்லி வளர்க்கணும். இது நம்ம இந்த மாதிரி தொடக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. குட் டச் பேட் டச் சொல்லி ஒரு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்துல நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்னு அதை தெரியாம சொந்த தாத்தா அதை எல்லாரையுமே நம்ம தப்பா நினைச்சிட முடியாது இல்லையா? அதே டைம் ஆப்போசிட்ல ரொம்ப தப்பாவே தன் பேத்தியவே தன் பெண்ணவே வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. ஆமா மேம், ஆனா இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னா எல்லாருக்குமே சிலதெல்லாம் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு இதுல நல்ல ஒரு தாத்தாவை கூட குழந்தை வந்து எடுத்து கொஞ்சதுக்கு ஒரு சங்கடப்பட ஒரு நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவங்களோட பொண்ணோ மருமகளோ சொல்லி கொடுக்குற இதுல அந்த ஒரு குழந்தை என்ன உண்மையிலுமே என்ன வந்து சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒருத்தர் சொல்லி சங்கடப்பட்ட ஒரு விஷயம், அவங்களோட பேட்டி கை கொடுத்து விஷ் பண்றப்போ அந்த கை தொடச்சுக்குது, கை இது பண்ணிக்குது, நீங்க தொடாதீங்க அப்படின்னு தள்ளி போகுது தன்னோட சொந்த பேட்டிங்கிறப்போ, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இதுல அவேர்னஸ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பொதுவாக நம்மளுக்கு வந்து ஒரு அன்னைக்கெல்லாம் 5-10 வயசுனாங்க, இப்ப வந்து 10 வயசுன்னா அந்த செக்ஸ் என்ன ஏது அதோட இது ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வருது. அப்பப்போ நம்ம கூட இருக்கிறவங்க பிரதரோ சிஸ்டரோ ஃபாதரோ தாத்தாவோ பாட்டியோ நம்ம வீட்டுல இருக்கிற எல்டர்ஸ் வந்து அந்த எந்த தப்புகளும் செய்யாம நல்ல விதமா பழக்க வழக்கங்களை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து இதுதான் இப்படிதான், இப்ப வந்து நீ இன்னொரு பெண்ணு வெளியில கேலி செய்தியானா உன் தங்கையவோ உன் அக்காவையும் எங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருந்து இப்படி நடத்தலாம். அதனால நம்ம வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண்கள் முதல்ல இன்னொரு ஒரு பொண்ணையோ குழந்தையோ லேடியோ வெளியில இருக்கிறவங்களே யாரையுமே எந்த இடத்துலயும் எந்த சந்தர்ப்பங்களையும் ஒரு கெட்டாதான ஒரு பார்வை கெட்ட வார்த்தைகள் கெட்ட ஒரு நினைப்புகள்ல நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும்தான் நம்ம வீட்டு பெண்கள் மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம் அதை மறந்துட்டு பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லயோ வேற ஏதோ ஆபாச படங்கள்லயோ இன்னொரு பெண்ணை பார்த்து ரசிக்கிறாங்க பாத்தியா, அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைய அதே மாதிரி தானே அவங்க
நினைப்பாங்க. நம்ம வீட்டு குழந்தையும் அப்படி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பிரதி ஒரு ஆணுக்குள்ளயும் அது வந்துட்டானால் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? அப்புறம் அவங்க வீட்டு பெண்ணை வந்து சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்? அது வந்து என்ன சொல்றது, அவ அந்த அளவுக்கு அந்த மனசு வந்து ரொம்ப ஒரு இதுல ஏன்னா ஒரு கெட்டு அவ்வளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களை நீங்க பேசி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எனக்கு வந்து என்னோட மனைவி வந்து என்ன ஒரு 20 இயர்ஸா தொடல இப்படி இருக்குல்ல. நாங்க வந்து இந்த கீதையில படிப்போம் அந்த ஒரு நார்மலான ஒரு ஆண்கு ஒரு நார்மல் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கலன்னாலே அவன் வந்து அந்த அது வந்து குரோதமா மாறிடுறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த நார்மலான ஒரு ஒரு விஷயத்தவே நீங்க வந்து கொஞ்சம் அளவா சாப்பிடுறது ஒரு விஷயம் இருக்கு. எப்படி ஒரு மாதிரி அப்பிட்டு எப்படி வாயெல்லாம் ஒரு இது பண்ணி கையெல்லாம் அசிங்கம் பண்ணி ஒரு 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 ஆப்போசிட்ல சாப்பிடுறவங்க ஒரு ஒரு மாதிரியான சாப்பிட நமக்கு எப்படி திகட்டுது. அது ஒரு அழகா நீட்டா சாப்பிடுறது ஸ்பூன்ல சாப்பிடணும், ஒரு விரல் மேல போக கூடாது. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. அது எல்லாத்தையும் விட அது எவ்வளவு ஒரு ஒரு மதிப்பு கூடிய அருமையான ஒரு அது வந்து உலகம் அதுதான் அதுலதான் இருக்குங்கிறது ஒரு இதுன்னு சொல்லப்படும். அதுல இருந்துதான் இருக்கு அப்படின்னு உலகமே அதாங்க. அது எவ்வளவு ஒரு புனிதமா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த சாப்பிடுறது இந்த விஷயம் இப்ப எல்லாம் வந்து இதெல்லாம் நீட்டா மதிச்சு ரெஸ்பெக்ட் நம்ம சாப்பிடுறப்ப சாப்பிடுற விஷயத்த அண்ணன் போடணும் சொல்லிட்டு அது ஒரு மதிப்போட ஒரு ஒரு அகல் கூட கீழே விழாகாம சிவா கொடுத்தது பார்வதி கொடுத்தது அது அதுவும் அதே மாதிரிதான். அதுவும் ஒன் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அப்ப அதை வந்து ஒரு தப்பா பயன்படுத்தாம அது உங்களுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, உங்களுக்குன்னு அந்த இடம் வரும், அந்த டைம் வரும். அது வரைக்கும் காத்து இருந்து அதை வந்து ஒரு புனிதமா நீங்க கொண்டு போனீங்கன்னா முதல்ல எல்லோருக்கும் எல்லாருமே எல்லா மனிதர்களையும் எல்லா இடத்துலயும் ஒரு கல்மஷங்கள் வளரும். அது நியாயமானதான் முதல்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும். சாப்பிடுறதே வந்து கண்டபடி அப்படி அள்ளி அப்போ நான் எப்படி இருக்கும் நம்ம ஒரு இதுக்கு யோசிச்சோம்னாலே இதுல இருந்து அதை கொண்டு போனா எவ்வளவு இதா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. தயவு திரும்பி இன்னுமே அதாவது இப்ப நிறைய இருக்குன்ற ஒரு பட்சம் அப்படியே பார்த்தா ஒரு சைட்ல வந்துட்டு அது வேண்டவே வேண்டாம் அது என்னன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பல அப்படிங்கிற மக்களும் இன்னமும் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து வர ஒரு விஷயம் தான் இது நான் நினைக்கிறேன். தெரியாம போய் வேற மாதிரி பாக்குறது வேண்டாததெல்லாம் பண்றது இது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்துட்டானால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வர்றப்போ அது வந்து குரோதமா மாறும். முதல்ல மனசை வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப நல்ல விதமா வச்சுக்கிறோமானால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி மேம். ஆர்ஜிஎஸோட பல கேள்விகளுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் பல கேள்விகள் கேட்கறதுக்காக பல ஆர்ஜிஎஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா நேரம் கம்மியா இருக்கிற காரணத்தினால இப்ப நம்ம இந்த ஷோவை இப்ப நிறைவே செய்யலாம். நாளைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி 8 மணிக்கு இதே ஷோ கண்டினியூ பண்ண போறோம். ஆர்ஜிஎஸும் கேள்விகள் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, மகாலட்சுமி மேமும் பதில்கள் சொல்லவும் ரெடியா இருக்காங்க. மக்களே நீங்களும் ரெடியா இருந்துருங்க. மறந்துடாம நாளைக்கு 8 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ரத்தி மற்றும் குழுவினர். நன்றி, வணக்கம்.